சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது ஆத்தூர் தலைவாசல் கெங்கவல்லி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அறுநூற்றி ஒரு விவசாயிகள் மூலம் தலா முப்பத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட நான்காயிரத்து இருநூற்றி பதிமூன்று மூட்டைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன வியாபாரிகள் பருத்தியின் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்தனர் இதன்படி பிடி ரகம் பருத்தி நூறு கிலோ கொண்ட குவிண்டால் ஆறாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது முதல் ஏழாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையானது டிசி ஹெச் ரக பருத்தி குவிண்டால் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது முதல் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் மற்றும் கழிவு பருத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது முதல் ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் வரை விற்பனையானது மொத்தம் நான்காயிரத்து இருநூற்றி பதிமூன்று மூட்டை பருத்தி ஒரு கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றது விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர்